வணக்கம் வந்து அனைத்து குருமார்களுக்கும் சார். எல்லாருக்கும் வந்து நன்றிகள் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க சார். முதல்ல பொதுவுடைமூர்த்தி சாருக்கு, சாந்தி தேவி மேடம்க்கு, சத்யா சார், சாந்தகுமார் சார், ரங்கநாதன் சார், உமா வெங்கட் மேடம், முத்து விஜயகுமார் சார், நித்யா மேடம், அண்ட் என்னுடைய மென்டார் துளசி மேடம். இந்த இந்த கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 9 இருக்குங்க சார். நம்ம படிக்கிறதும் மொத்தமே 9 கிரகங்களை வச்சு தான் சார் இருக்குது. எங்களுக்கு இது வரைக்கும் எடுத்ததும் வந்து 9 குருமார்கள் தான் சார் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த நவ கிரகங்களே வந்து எங்களுக்கு வந்து இந்த பாடத்தை சொல்லி கொடுத்தது தான் எனக்கு தோணுதுங்க சார். இதுதான் வந்து நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுற முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னா, என்ன தான் ஒரு ஒரு விதை வந்து ரொம்ப வீரியமாக இருந்தாலும், அந்த விதைக்கு வந்து தண்ணி கிடைச்சாலும் சரி, அதுக்கு நல்ல மண் கிடைச்சாலும் சரி, சூரிய ஒளி இல்லைன்னா கண்டிப்பாக அதில் வேர் ஊன்றி வளர முடியாதுங்க சார். ஸோ அது போல் எங்களுக்கு வந்து என்னதான் எங்ககிட்ட எல்லாமே இருந்தாலும், அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு சூரிய ஒளி போல் எங்களை வந்து அதுக்கு தேவையான போஷாக்கை கொடுத்து வளர வைச்சது வந்து எங்கள் குருநாதர் பொடுவுடைமூர்த்தி ஐயா தான் சார். அவருக்கு வந்து ஒரு இந்த தருணத்தில் பெரிய நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார். இன்னொரு அடிஷ்னலாக ஆட் பண்ணணுன்னா, குரு தொட்டு காட்டாத வித்தை வந்து பாழுன்னு சொல்லுவாங்க சார். ஸோ அது வந்து நமக்கு என்ன தான் தெரிஞ்சாலும், நமக்கு வந்து இது கரெக்ட் இது தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது நம்ம தேடி போனாலும் அது கரெக்டாக கிடைக்குமான்னு தெரியாது. எனக்கு வந்து அது வந்து நிச்சயமாக ஒரு இறைவனோட அருளால் தான் அது கிடைச்சதுன்னு நம்புவேன் சார். ஏன்னா இந்த ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜியில் வந்து எனக்கு வந்து எதர்ச்சியா ஒரு 5 மினிட்ஸில் வந்து கிடைச்சது சார். நான் நிறையெல்லாம் வீடியோ பார்க்கல, எதுவும் பார்க்கல. ஸோ நான் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை அப்போ வந்து நான் வந்து எதர்ச்சியாக வந்து யூடியூப் போகும்போது ஒரு இந்த ஷார்ட்ஸ் போடுவாங்க இல்லைங்களா சார், ஒரு 1 மினிட்க்குள்ளே இருக்கும் இல்லைங்களா, இந்த ஷார்ட்ஸில் தான் வந்து ஐ கேம் டு அபவுட் திஸ், இதை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ வந்து நான் இம்மிடியட்டாக போயிட்டு அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேங்கன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு சொன்னேன். இம்மிடியட்டாக மெசேஜ் பண்ணாங்க, ஒரு 10 மினிட்ஸில் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு சார், பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். இது ஜாயின் பண்ணிவிட்டு நான் எப்போவுமே வந்து இங்கே திருவான்மியூர், சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சாமி கோவில் போகிறது எனக்கு வழக்கங்க சார். அதாவது எனக்கு இந்த ஜாதகத்தோட இது மேலே இருக்கிற ஆர்வம் வந்து எப்படி கிரியேட் ஆச்சுன்னா, என்னோடய மாமா வந்து இதை வந்து எதர்ச்சியாக கற்றுக்கிட்டவர் சார். அவர் வந்து என்னோடது பார்த்துட்டு, நீ வந்து உனக்கு இது வரும்பா, நீ வந்து பண்ணு அப்படின்னு, சரி மாமா நீங்களே சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போது கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இல்லை இல்லை இப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு, உனக்கு இதோட சூப்பரான குரு கொடுப்பான் கிடைப்பார் உனக்கு, நீ வந்து நீ அதுக்கு அந்த தேடுதலை மட்டும் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டார். என்னப்பா இது, நீங்கள் சொல்லிட்டீங்க இதெல்லாம் பண்ணிட்டு, நான் அவரை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறது, நீங்கள் சொல்லிட்டீங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு புக்கு கொடுத்து பேசிக்கானது, சும்மா அந்த நட்சத்திரங்கள் கிரகங்கள் அதை பற்றி சும்மா ஒரு என்னோட டார்ச்சர் தாங்க முடியாத அவர் வந்து கொடுத்துட்டார் சார். ஒரு புக்கு கொடுத்து இதை பாருன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் சொல்லித்தர மாட்டேன், உனக்கு நீ தேடிப்போ உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருங்க சார். அவ்வளோதான். நானும் வந்து பாமன்சாமி கோயிலுக்கு போயிட்டு அங்கே சுப்பிரமணிய சுவாமி இருப்பாருங்க சார், அவரும் ஜீவசமாதி அந்த இடத்துல இருக்காருங்க சார். அவர் வந்து பார்த்து பார்க்கும்போது அந்த இடத்துல கல்வெட்டில் போட்டிருப்பாங்க, அவர் வந்து மிகப்பெரிய ஜோதிடர், 18th century இருந்தவர்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சார். நான் அவர்கிட்ட வந்து ப்ரே பண்ணேங்க சார், இந்த மாதிரி எனக்கு கிடைக்கலையே, நான் என்ன பண்ணுறது, இதை மட்டுமே தெரிஞ்சு நான் சுற்றிட்டுருக்கேன், இப்போ நிறைய பேர் ஏமாத்துறேன்னு சொல்கிறாங்க, நான் எங்கே போய் ஏமாறுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேங்க சார். அந்த டைமில் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு அரச மரத்து கீழே வந்து யூஸ்வலாக வந்து மெடிடேட் பண்ணுறது வழக்கங்க சார். நான் அந்த இடத்துல மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா, பேக் சைடில் வந்து ஒருத்தர் ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் வேஷ்டி கட்டிட்டு எனக்கு பின்னாடி வந்து கிராஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் சார். மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கண்ணில் பார்க்கலாம், ஆனால் அந்த ஃபீல் வந்து எனக்கு அந்த வாய்ஸ் கேட்டவொன்னே நான் திரும்பி பார்த்தும்போது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்போ வந்து என்னன்னா, ஏதோ ஒரு ஏஎல்பி வந்து சொல்கிறாங்களாப்பா, அவர் ஃபோனில் பேசுகிறாரு, ஏதோ ஒரு ஏஎல்பி வந்து சொல்கிறாங்கப்பா, அது வந்து என்னன்னு தெரியல, அவர் வந்து போய் பார்த்தா நல்லது தானே, ஏன் நீங்கள் போய் பார்க்கல அப்படின்னு சொல்லி அவர் வந்து இன்னொருத்தருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறத வந்து கேட்டார். நீங்கள் போய் பாருங்கள் அது நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு மூவ் பண்ணுறாரு சார். நான் மெடிடேஷன் இருந்ததுனால என்னடா இது டக்குன்னு அந்த வாய்ஸ் மட்டும் எனக்கு கேட்டுதுங்க சார், வேறு எதுவுமே எனக்கு கேட்கல.
திரும்பி பார்த்துட்டு சரி யாரோ பேசிட்டு போறாங்கன்னு சொல்லி விட்டுட்டேன் சார். அதுக்கப்புறம் போய் பார்த்துலாம், ஆளோட பேக் பொசிஷன் மட்டும் தான் சார் நான் நோட் பண்ணியிருந்தது, ஃப்ரண்ட் பொசிஷன் நோட் பண்ணலை. போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஏந்துட்டு போய் பார்க்குறேன், அந்த பர்சன் எனக்கு கிடைக்கலைங்க சார் கண்ணில். ஸோ அந்த டவுட்டை எனக்கு அந்த இடத்துலேயே வந்து கிளியர் பண்ணிட்டார் சார் சுவாமி, என்னன்னா நீ போயிருக்கிற இடம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அனுபவத்தில் வந்து இத்தனை நாள் வந்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இத்தனை வருஷமா வந்து நான் சொன்னது வந்து ஒரு 12 வருஷம் 13 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இதுலேருந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகங்க சார் எனக்கு. இத்தனை நாள் தேடிட்டு இருக்கும்போது அப்போ எங்கள் மாமா எப்பப்பெல்லாம் பார்க்கும்போது சிரிச்சிட்டே சொல்லுவார், இன்னும் கிடைக்கல போல, இன்னும் கிடைக்கல போல. ஏன்னா நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிவிடுவார், இன்னும் குரு கிடைக்கல போல உனக்கு, சுற்றிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்போ வந்து என்னன்னா எனக்கு வந்து அருமையான ஒரு குரு வந்து காலம் தாழ்த்தினாலும் எனக்கு வந்து கடவுள் வந்து நல்ல குருவை வந்து நேரடியாக சுற்றி காமிச்சிட்டார் சார். இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம், என்னால் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஜென்மத்தில் வந்து இந்த டைமில் வந்து தீரணும்னு இருக்குன்றது தான் வந்து சார் நான் ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சது. இதில் வந்து ஐயாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிகள். இந்த குருமார்கள் அனைத்து பேருக்கும் வந்து நன்றிகள் வந்து டெய்லியும் வந்து ப்ரே பண்ணும்போது நான் வந்து சேர்த்து தான் சார் ப்ரே பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் வந்து எல்லாமே வந்து ஃபுல் பாசிட்டிவாகவும் இருக்கும், ப்ளஸ் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். இன்னொன்று ஒன்று சொன்னாருங்க சார், சார் நம்ம வந்து காலில் வந்து செருப்பு போடும்போது கூட வந்து வணங்கிட்டு தான் போடணும்னு சொல்லிட்டு. என்னோட மெயினான என்னோட இந்த வேலை கிடைச்சது வேலை எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னோடய விளையாட்டு தான் சார். விளையாட்டில் வந்து ஃபுட்பால் கேம் தான் சார் எனக்கு மெயின் கேமு. அதில் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வந்து என்னோடய அவர் சொன்னது போல் அவர் என்றைக்கு சொன்னாரோ அன்னிலருந்து என் ப்ராக்டிஸ் செஷனில் வந்து கண்டிப்பாக என்னோடய ஷூவை வந்து நான் வணங்கிட்டு போடுவேன், நான் தலையில் வச்சு வணங்கிட்டு தான் போடுவேன். அது போடும்போது என்னோடய கூட விளாட்றவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா என்ன இது ஓவர் சென்டிமெண்டலாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நான் அதை வணங்கிட்டு தான் போட ஆரம்பித்ததுலேருந்து அந்த ஒரு கேமில் கூட நான் ஸ்கோர் பண்ணாத வெளியே வந்ததில்லை சார், நான் ஸ்கோரிங்கில் தான் வெளியே வந்துட்டுருக்கேன். ஒரு 3-4 மேட்சஸ் விளையாடிச்சு இந்த 20 டேஸ் கிட்ட, அதில் வந்து கண்டிப்பாக ஸ்கோரிங்கோட தான் வெளியே வரேன். ஸோ அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம வந்து என்ன ஒரு மதிப்பு கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து தேடித்தருதுன்றதை ஐயா மூலயமா கண்டிப்பாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப நன்றிங்க ஐயா இதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு, எங்கள் வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. தம்பிக்கு வந்து கொஞ்சம் இந்த முகத்தில் வாதம் சொல்லுவாங்க ஐயா, இந்த ஒரு சைடு மட்டும் இயங்க முடியாத போயிடுச்சுங்க ஐயா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. ஸோ இடையே நல்லா தான் இருந்தார், ஐடி கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரில் வந்து அந்த மாதிரி தூக்கம் இல்லாதனால அந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ நான் இதில் சொல்லி கொடுத்ததை வச்சு பார்க்கும்போது அவருக்கு லக்னம் வந்து மகர லக்னம், 6-8, 6-9 கூடிய ஒரு புதன் வந்து மறைஞ்சிருக்காருங்க ஐயா அவருக்கு. அதனால் வந்து அந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் தீர பிரச்சனை தான்ப்பா, நீ பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ வா நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, நான் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என் கூட தான் சார் நம்ம கோயிலுக்கு கூட்டு போயிருந்தேன். நான் எப்பவும் போகிற பாமன் சுவாமி கோயிலுக்கு கூட்டு போயிருந்தேன். அங்கே வந்து எதர்ச்சியாக வந்து ஒரு கேம்ப்பு போட்டிருந்தாங்க ஐயா, நம்ம அக்குபஞ்சர் கேம்ப்பு. அந்த கேம்ப்பில் வந்து போனாங்க, போயிட்டு பார்த்துட்டு சிம்பிளாக வந்து ஒரே ஒரு நீடில் போட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணாங்க, இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐஸ் க்ளோஸே ஆகாது. தூங்கும்போது இந்த ஐஸ் மட்டும் ஓப்பனில் இருக்கும், ஒரு ஐஸ் வந்து க்ளோஸாக இருக்கும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஐஸும் க்ளோஸ் ஆகிடுச்சிங்க ஐயா. அவங்க கொடுத்தது வந்து ஒரு 1 வீக் தான் ஃபாலோ பண்ணார், அதுலேயும் அவர் ரெக்டிஃபை ரைட் ஆகிடுங்க ஐயா. ஸோ அதனால் எங்கள் வீட்லேயே வந்து ஒரு பெரிய மிராக்கிள், இது வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து சிம்பிளாக வந்து வா நம்ம வந்து தேடி போனால் கிடைக்கும், நம்பிக்கையோட வா நம்பிக்கையோட பண்ணுவோம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி தேடி போனோம், தீர்வு வந்து கிடச்சிச்சிங்க ஐயா. இது வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து யாரும் மறக்கவே மாட்டாங்க ஐயா அந்த விஷயத்தை. அது ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும், எங்களுக்கு சொல்லி கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி சொல்லணுங்க ஐயா அந்த நேரத்தில்.